Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In this video, we will talk about e-save mayathilirundhu new government job. In this notification, we will talk about the value of the starting salary per month. Experience is eligible. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செப்டம்பர் 11 தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்திலேயே ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 11 ஈவினிங் 6 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 24 நடக்கும் அப்படிங்கிறதையுமே அங்கே மென்ஷன் பண்ணிருக்குங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டில் நீங்கள் 21-35 வரைக்கும் இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா June 1, 2023 அந்த டேட் படி நீங்கள் 21-35 வயதுக்குள்ளே இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ அல்லது பிடெக்கில் அவங்க சொல்லியிருக்க ஸ்ட்ரீமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கேட்டகரியில் இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு அது கூட எம்சிஏ முடிச்சிருந்தாலோ அல்லது எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்எஸ்சியில் ஐடி அல்லது எம்எஸ்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்களுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் தான். அதோட பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் டிகிரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. காஞ்சிபுரம், நாமக்கல், நாகப்பட்டினம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், வெள்ளூர், விழுப்புரம் இந்த லொக்கேஷன்ஸில் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுக்கான அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்லேயும் உங்களை வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24 நடக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. 90 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நெகட்டிவ் மார்க்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் வென்யூ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பேசிக் இங்கிலீஷ், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் இன் C++, ஜாவா, நெட்ஒர்க்கிங், இன்டர்நெட் டெக்னாலஜிஸ், ஹார்ட்வேர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ், ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் www.tnega.tn.gov.inங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவோட சைஸ், உங்களுடைய சைனோட சைஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்ககிட்ட ஒரு வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுங்கிறமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா நீங்கள் ஃபீஸாக பே பண்ணணும். ஸோ ஆல் கம்யூனிட்டியுமே இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள், இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க.
அதோட இந்த ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்டு அதோட ஹால் டிக்கெட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் எதுவும் வேணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலேயே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிபிடி எக்ஸாமினேஷனில் யார் வந்து ஹை மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெரிட் மூலமாக வந்து எக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 21 செப்டம்பர் 11 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ யூசர், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா எக்ஸிட்டிங் யூசர் லாகின் அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ யூசராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா நியூ யூசர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவப்பு குறியிடப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெட் கலரில் வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ யூசராக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிநபர் விவரங்கள், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஃபைனல் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், என்னென்ன வேணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. தனிநபர் விவரங்கள்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், கல்வி தகுதிகள்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் எப்படி பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற, அப்படி அடுத்து உங்களுடைய சைன் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே, டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கிங்க, ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், அது இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதோ ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிக்ளரேஷனில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது தான், நியூ யூசர் சைன் அப் ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிடும். ஸோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் டைரெக்டாகவே அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அவங்க சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you so much and bye.